சூப்பர் கைஸ் இந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்குது நான் இந்த பவர் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி ஒரு பவர் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் ஒன்றில் இருக்கோம் ஸோ லெவல் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் வந்து தான் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா ஏலியன்ஸையும் பார்த்தீங்கன்னா பெண்டனில் வந்து அவர் ரிப்பீட் பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ என்ன டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்ட்ர சிட்டியை வந்து ரெண்டு வில்லன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அபாபினேஷன் ஸோ ஒரு செகண்ட் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகர் நட்டு ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் லெவன் வந்து டிஃபீட் பண்ணணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வில்லனோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கார் ஸோ அபவனேஷனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள் ஹல்கில் வந்து வில்லனை வந்திருப்பார் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதிலே பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரெடிபிள் ஹெல்க் வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணிடுவார் ஸோ அதே மாதிரி நம்ம கெவின் லெவனும் டிஃபீட் பண்ணுறாரான்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகர் நட்டும் அபாபினேசனும் ஸோ ஜாகர் நட்டுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர்ஸ் இருக்குது ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டெட்பூல் பாடம் தான் தெரிஞ்சுருக்கோம் ஸோ எப்படி வந்து டெட்பூலை வந்து பாதியை வந்து பிரிச்சுருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி நம்ம கெவினையும் பிரிக்காமல் இருக்கணும் ஸோ கெவின்னால் ஜெயிக்க முடியும் நம்புகிறோம் ஸோ கெவின் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம் ஓகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் நம்ம கெவினை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க எந்திக்கவே விடலை ஸோ எந்திச்சாலும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா கெவின் எந்திரிச்சிட்டாரு ஸோ எந்திரிச்சதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பறந்து போயிட்டாங்க ஓகே இப்போ பார்த்தினா ஒருத்தன் வந்துட்டான் ஸோ கல்லை தூக்கிட்டு வரான் ஸோ அந்த கல் அடிங்க ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாகர் நட்டு வந்து நம்மளை போட்டு அடிக்கிறாரு ஓ யார் யார் ஒரு ஆளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும் ஸோ அபாபினேஸை நான் டார்கெட் பண்ணுவோம் ஸோ அவரை வந்து ஈஸியாக வந்து தோக்கடிச்சிடலாம் ஸோ ஜாகர் வந்து அப்புறம் வந்து தோக்க அடிச்சிருவோம் ஓகே இப்போ அடி சரியான அடி உளுந்துருக்கு கல்லை தூக்கிட்டான் அவன் போட்டான் மண்டேலேயே போட்டான் இன்னொரு தரையும் அடிக்கிற அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் சூப்பர் ஐயோ துணியை துவைக்கிற மாதிரி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஓகே ஒரு அடியில் பறந்து விழுந்துட்டாங்க அடுத்த ஆள் இப்போ தான் ஒருத்தன் துணி துவைச்சான் அடுக்குள்ள இன்னொருத்தன் வந்து துவைக்கிறான் இப்போ கெவின் வந்து ஒரு ஆளை தோக்கடிச்சிட்டாரு ஜாகர் நட்டு வந்து தோத்துட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் வந்து தோத்துட்டாரு ஸோ கெவின் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸோ லெவல் ஒன் ஒரு டாஸ்க் வந்து கெவின் வந்து ஜெயிச்சிட்டாரு ஸோ இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம் ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் ஹண்ட்ரடுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கும் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் லெவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது ஒன் ஸோ கொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் ஆகிருக்கும் ஸோ அவங்களால இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்ப்போம் ஸோ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம லாஸ் அண்டர் சிட்டியை வந்து ஃப்ளாஷும் அயன் மேனும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொன்று வந்து தோக்கடிக்கிறாளான்னு பார்ப்போம் ஓகே க பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் யார் வந்து ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் ஸோ கொன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறாங்க ஃப்ளாஷு தான் வந்து மொத ஆளாக வந்து சிக்கியிருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அயர்ன்மேன் வந்து எப்படியோ நம்ம கொன்னை பொறுத்து அடி அடின்னு நடிக்கிறாரு ஸோ அவரோட மிசில் பவர் வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடி வாங்கிட்டு இருக்கான் ஓகே இப்போ அயன்மேனை வந்து நம்ம கொன்னு டார்கெட் பண்ணலான்னு போகிறக்குள்ளே நம்ம ஃப்ளாஷ் வந்து அடிச்சிட்டார் ஓகே இப்போ பவர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொர்னேடோ ஸோ டொர்னேடோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பறந்து போயிட்டார் ஆனால் அடிக்கிறக்குள்ளே நம்ம அயன்மேன் வந்து அடிச்சிடுறாரு ஓகே அயன்மேன் வந்து பயங்கரமான புத்திசாலியாக இருக்கார் நம்ம பவரை யூஸ் பண்ணுறக்கு முன்னாடியே நம்மளை போட்டு அடிக்கிறாரு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அயன்மேனையும் நம்ம ஒவ்வொன்று வந்து தூக்கிட்டாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அயன்மேன் எங்கேயோ போயிட்டார் ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் பறந்து போயிட்டார் ஸோ நம்ம அயன்மேனுக்கு குறி வச்சா எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க அங்கே இருக்கிற காரு பைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பறந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொன்னுக்கு வந்து பயங்கரமான பவர்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன்மான் வந்து திரும்ப வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஓ இன்னொரு தடவை அடிச்சிட்டாரு போச்சு போச்சு நம்ம கொன்னு அவ்வளோதான் நினைக்கிறேன் கொன்னுக்கு சோழி முடிஞ்சு கொன்னை சோழி முடிச்சிட்டாங்க கொன்னு அடிப்பா அடி 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 ஐயோ நம்ம அயன்மான் தான் போட்டு அடிக்கிறாரு ஓ கொன்னை அடிக்கிறக்குள்ளே கொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முங்க வச்சுட்டாங்க விடுங்க என்னை நிற்க விடுங்கடா ஓ இன்னும் ஓகே பாருங்க காய்ஸ் பறக்க பறக்க வந்து நம்ம கொன்னு அடிக்கிறாங்க எல்லாரும் ஓகே அயன்மேன் அதை ஃபஸ்ட்டு அடித்தே ஆகணும் ஸோ கொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த பவுரம் யூஸ் பண்ணி அயன்மேனை வந்து அடிக்க போகிறாங்க ஓ அயன்மேன் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டார் இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஓகே இசை இப்போ பார்த்தீங்கன்னா அயர்ன் மேனை வந்து தோக்கடிச்சிட்டாங்க நமக்கு ஒன்று ஸோ இப்போ கட்டேசியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு தான் ஸோ அந்த ஒட்டடை குச்சியை தான் நம்ம போட்டு அடிக்கணும் ஓகே நீ எவ்வளோ பெரிய ஃபாஸ்டராக இருந்தாலும் எங்கள் ஒன்றுக்கு முன்னாடி நீ வந்து தூசி மாதிரி ஓகே இசை இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பவர்ஸ் வந்து அதிகமாயிரும் ஸோ ஃப்ளாஷாலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஒன்று ஸோ ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி யூஸ் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்காரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உடுற மாதிரி தெரியல நம்ம ஃப்ளாஷை ஸோ இப்போ வந்து ஒரு புது கேம் ஒன்று வந்திருக்கு ஸோ அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸ்குவாடு கில் த ஜஸ்டிஸ் லீக் அதில் மொதல் வில்லனே யாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வில்லனா வந்து ஃப்ளாஷ் தான் இருக்காரு ஸோ அந்த கேம் வந்து விளாண்டு பாருங்கள் ஸோ அது வந்து பிசிக்கு வந்துடுச்சான்னு எனக்கு தெரியல ஸோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் நம்ம ஃப்ளாஷை வந்து படுக்க வச்சிட்டாரு நம்ம கொன்று ஸோ நம்ம ஃப்ளாஷுக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பே நம்ம வந்து கொன்று வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓகேக்கா இது இப்போ பார்த்தீங்கன்னா கொன்று தான் வந்து அதிகமான பவரில் இருக்காங்க ஸோ ஃப்ளாஷு எவ்வளோ ஓடி வராரு இது என்ன பொம்மை மாதிரி கீழே விழுகுது ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருக்காங்க ஸோ இதில் யார் ஜெயிக்கிறானே தெரியல ஸோ கொன்று பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வந்து தோத்துறாங்க ஸோ ஃப்ளாஷு பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அடி வாங்குகிறாங்க ஸோ இப்போ யார் தான் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் ஸோ ஃப்ளாஷ் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷை வந்து தூக்கிட்டாங்க நம்ம கொன்னே டொர்னேடோ வச்சு ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் வந்து தோத்துட்டாரு ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று வந்து தோற்கடிச்சிட்டாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க்கை ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லெவல் இன்ஃபினிட்டியில் இருக்கோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணாக வந்து அப்கிரேட் ஆகிருக்கும் ஸோ பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா நார்மலான பவர் தான் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஸோ அவருக்கு வந்து வாட்சோட பவர் மட்டும்தான் இருக்குது ஸோ அவரோட நார்மல் பவர் வச்சு எப்படி லாஸ் ஆன்ட்டு சிட்டியை வந்து காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம் திரு ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் அந்த சிட்டியை வந்து பல்லாஸ் கேங்கு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம பெண் வந்து டிஃபீட் பண்ணணும் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாஸ்க்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாஸ்க்கும் நம்ம பெண்டனுக்கு சண்டை வந்துடுச்சு ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பென்னு வந்து ஷூட் பண்ணிட்டு ஸோ என்ன கன்னு தெரியல கோல்டன் கலரில் இருக்குது ஓகே எங்கேயா சுடுற ஒழுங்காக குறி வச்சு சுடியா பெண் போட்டு தள்ளிவிட்டாங்கய்யா போட்டுட்டான் போட்டான் ஓகே அந்த சைடில் ஒருத்தர் இருக்கான் ஸோ நம்ம பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குறி வைக்க தரேன் போல் இருக்குது ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் ஸோ ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க்கு ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து டிஃபீட் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணு வந்து கரெக்டாக வந்து ஷூட் பண்ணிட்டாரு ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் மாதிரி சுட்டு சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பென்னு கரெக்டாக ஆகிட்டாரு இப்போ தோசை சுடுற மாதிரி மாறிட்டாரு ஓய் யார் அவன் கார் வச்சு பறக்கிறாய்யா ஸ்டண்ட்டுலாம் போகிறாய்யா ஓகே அந்த சைடில் தான் இருக்காய்ங்க ரெண்டு பேரும் போட்டாச்சு ரெண்டு பேரையும் போட்டேன் ரெண்டு அண்ணன் தம்பி க்ளாபாயம் போல டுன்ஸ் மாதிரி இருக்காய்ங்க ஓகே காயைஸ் இப்போ பார்த்திங்கன்னா பல்லாஸ்க்கு வந்து நம்ம தோர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஓ நோ காயைஸ் நம்ம தோற்கு ஹெல்ப்பாக வந்து சூப்பர்மேன் வந்துவிட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் வந்து வில்லன்ஸாக மாறிட்டாங்க நம்ம பெண்ணுக்கு ஸோ ஓ நோ காய்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள்கள் ஓ நோ நம்ம பெண்ணு வந்து இப்போ வந்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஸோ அவர் வந்து அவரோட வாட்சோட பவர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் ஸோ ரெண்டு பேரையும் தோக்கடிக்கணும்னா அவரோட பெரிய பவரை தான் வந்து யூஸ் பண்ணணும் அவர் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சூப்பரான ஒரு ஏனியனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏனியன் நக்ஸ் ஸோ ஏலினெக்ஸை ஜெயிக்கிற அளவுக்கு இந்த ஹீரோஸ்க்கு பவர்ஸ் கிடையாது ஸோ ஏலினக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சே செகண்டில் வந்து சூப்பர் மேனையும் தோரையும் வந்து ஜெயிச்சிருவாரு ஸோ தோருக்கு தான் பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட்டு நம்ம ஏலினக்ஸ்க்கு ஓகே ஏலியனக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க என்னாலும் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு அடிக்கிறான் இன்னொருத்தண்ண வச்சுனா கண்ணை வச்சு அடிக்கிறான் ஸோ ரெண்டு பேரையும் பந்தாடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஏலியனக்ஸு ஓகே ரெண்டு பேரில் ஒருத்தனை வந்து குறி வச்சிட்டாரு நம்ம ஏலினெக்ஸ் ஓ ஷேக் ரே இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு ஒருத்தனை குறி வச்சால் இன்னொருத்தன் அடிக்கிறான் ரெண்டு பேரையும் அடிக்கிறது நம்ம ஏலியனெக்ஸு ஓகே ஏலியனக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புது பவர் யூஸ் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச அது இன்ஃபினிட்டி பீம் தான் நினைக்கிறேன் கே ஏலக்ஸ் பவரை வந்து யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு நம்ம சூப்பர் மேன் சூப்பர் பறந்துட்டார் ஒரு ரட்டியில் பறந்துட்டார் ரெண்டு பேரும் பறந்துட்டாங்க அவரோட லேசர் பீமால் ஒன்றும் பண்ண முடியலை ஏலியனக்ஸை ஏலியனக்ஸ் அப்படியே நிற்கிறாரு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏலியனக்ஸ் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான செலஸ்டியல் ஸோ ஏலியனக்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு உங்களால் பவர்லாம் இல்லை ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏலியனக்ஸ் வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஒரு ஆள் சீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பர் மேன் வந்து தோத்துட்டாரு ஸோ கடைசியில் இருக்கிறது தோர் மட்டும்தான் ஸோ தோரையும் ஒரு ரடியில் சோழி முடிச்சிடுவோம் ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோரும் வந்து டிஃபீட் ஆகிட்டாரு ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் ஸோ ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழை நக்சை தோக் அளவுக்கு டிசிலையும் மார்வல்லையும் எந்த பவர்ஸும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ ஓகேக்கா அதே மாதிரி நம்ம பெண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸோ அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பல்லாஸ் வந்து நம்ம லாஸ் அண்ட் சிட்டியை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலினெக்ஸ் வந்து ஒரு கை வந்து பார்க்க போகிறாரு ஓகே இவனை வந்து வேற ஏதாவது மாற்றிடுவோம் ஏதாவது குரங்கு நாயை வந்து மாற்றிடுவோம் ஓகே இவனை வந்து நாயை மாற்றிடலாம் தே ஒரு நாய் போது சூப்பர் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாயை வந்து மாற்றி விட்டார் இவனையும் ஏதாவது ஒரு நாயை மாற்றிடுவோம் என்ன மாற்றலாம் வே குரங்கு குரங்கு சூப்பர் குரங்கு ஓடுது குரங்கு குரங்கு ஸோ ஓகே இவ இவனை அந்த பொண்ணை என்ன மாற்றலாம் பண்ணி பண்ணின்னு தான் நினைக்கிறேன் என்னென்னு தெரியல அதை காண ஓடிடுச்சு ஓகே இவனை என்னவோ மாற்றலாம் நாயவே மாற்றிடுவோம் இவன் சுடுறதை பார்த்தா நாயாகவே மாற்றிடலாம் ஓகே நம்ம சாப்பு மாதிரி மாறிட்டான் ராட் வீலர் ஓகே இவனா வாங்குடா வாங்குடா அந்த இருக்கா அந்த இவனையும் மாற்றிடுவோம் இவன் என்னது குட்டி நாயி குட்டி நாயி வேணவன பாவம் ஓடு ஓடு இதையும் வேறதான் மாற்றிடுவோம் இது என்னது நாய் ஏதோ பிட்போல் மாதிரி இருக்குது குரங்கு 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 தான் சாங்கு குரங்கு தான் கை காமெடியாக இருக்குது செமையாக இருக்குது இப்போ பன்னியாக மாறிடுச்சு எங்கே என்ன இந்த இடமே வந்து இப்போ ஜூவாக மாறிடுச்சு ஐயோ இந்த நாயில் வேணாம் இதை நாயில் கடிச்சிருவோம் நம்மளை ஓகே அவனும் இதாக மாற்றிடுவான் நாய் என்னது கார் வந்து அப்படி திமிங்கிலமாக மாறிடுச்சு கார் வந்து அப்படியே வந்து சீ வாட்டர் அனிமல்ஸாக போல இருக்குது இங்கே என்ன சார்க்குன்னு நினைக்கிறேன் இது என்ன சார்க்குன்னு தெரியல ஓகே அந்த ஆள் பண்ணி பண்ணி ஹாகு 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 ஹாக் ரைடு பண்ணுவோம் ஸோ ஹாக் ரைடரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருப்போம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஓகே இந்த நாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடைக்குது ஓ நோ காய்ஸ் அந்த நாயை கொண்டுட்டாங்க உயிரை கொடுத்துருவோம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா புது நாயை வந்து மாற்றிட்டோம் ஸோ ஏழுனக்ஸாலாம் பார்த்தீங்கன்னா செத்தாளர்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும் ஸோ அந்த பவரை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து செத்துருச்சு ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம ஏலியனக்ஸை வந்து பவர் கொடுத்து அவர் உயிர் கொடுத்துட்டோம் ஸோ உயிர் கொடுத்தது திரும்ப வந்து உயிர் எடுத்தாச்சு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏலினெக்ஸோட பாலிசி ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸாக வச்சுக்கணும் ஓகே ஓகேக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ எல்லா கார்ஸையும் வந்து பறக்க வச்சிட்டாரு நம்ம ஏலியனெக்ஸு போடு எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேலே தூக்கி போட்டார் நம்ம ஏலினெக்ஸு ஸோ இந்த பவர்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம சூப்பர் மேனை எப்போயோ தோக்கடிச்சிருக்கலாமே ஓகே அதே பவரை திரும்பி யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ எல்லாத்தையும் தூக்கியாச்சு ஓ போடு சூப்பர் கைஸ் இந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்குது நான் இந்த பவர் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி ஒரு பவர் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது ஓகே பயங்கரமாக இருக்கு இந்த பவர் எல்லாத்தையும் தூக்குது கைஸ் செம்ம இந்த மாதிரி பவர் இருந்தால் ஏலி நெக்ஸ் தான் மாசான ஹீரோ ஓகே இப்போ வேறு யாரும் இருக்காங்களா அந்த இருக்கான் ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான் அப்படியும் போட்டுருவோம் அதே பவரை யூஸ் பண்ணி போட்டுருவோம் எத்தனை பேர் மூணு பேர் இருக்காங்க ஓகே ஒவ்வொருத்தனையும் தூக்குவோம் ஒருத்தன் பயந்து ஓடிட்டான் ஓகே இவனை திரும்பி அடிச்சிடலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் சோழி ஸோ ஓகே இதெல்லாம் வேற என்ன பவர் இருக்குங்க பார்க்கலாம் டெலி கைண்டிசன்ஸ் ஒன்லி பெட்ஸ் ஓகே இப்போ பெட்ஸை மட்டும் தூக்க முடியும் போல் இருக்குது அதாவது என்னென்னா பீப்புள்ஸை மட்டும் தூக்கி அடிக்கலாம் போல் ஓகே எல்லா பீப்புளும் தூக்கி அவன் மேலே போடுவோம் ஒன்று கூட அவன் மேலே படவே இல்லை ஸோ இந்த பவர் வந்து ஓகே தான் இருக்குது ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம மூணு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு ஆளையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க